கலந்தவளே உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் நண்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே நாள் பயந்துட்டு இருந்த அதான் அம்மா கையால தாலி எடுத்து கொடுத்து நான் உன் கழுத்துல கட்டிட்டேன். அப்புறம் என்ன உன் பயம்? இங்க எப்படியோ எனக்கு தாலி கட்டிட்டீங்க, அங்க போய் என்ன பண்ண போறீங்க பெரியா? வந்து பார் பொண்டாட்டி. எப்படி சாம், எப்படி உனக்கு இப்படி எல்லாம் ஐடியா வந்துச்சு? அது உங்க சித்திய வெளிய அனுப்புற மேட்டர் சொதப்பின உடனே எப்படியும் ஸ்ப்ரே மேட்டரும் சொதப்பிரும் தெரிஞ்சு உங்க அண்ணன் தான் இந்த ஸ்மோக் ஐடியா கொடுத்தான். கடைசில பார்த்தா அதான் வொர்க் அவுட் ஆயிருக்குது. பாரு ப்ரோக்கு முளையே முளை சாம், உடம்பு ஃபுல்லா முளை. சரிவா போலாம் போலாம். ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹித பிரதாயே நமஹ, ஓம் சர்வாயே நமஹ, ஓம் புத்தே நமஹ. ஐம்பது ஜோடிகளுக்கான கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆதி மித்ரா கல்யாண முகூர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ப்ரோ, ஏதோ ஐயர் கூப்பிட்ட உடனே போய் மித்ரா கழுத்துல தாலி கட்டுற மாதிரியே நிக்கிறிய ப்ரோ. இப்பதான் அன்னி கழுத்துல தாலி கட்டிட்டு வந்தேன், உனக்கு எந்த டென்ஷனுமே இல்லையா? எனக்கும் ஒரே பதட்டமா இருக்குது. அது கவலைப்படாதீங்க, நான் மித்ரா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி ப்ரோ? வெயிட் அண்ட் சீ. மாப்பிளைய வர சொல்லுங்க.
பொண்ண வர சொல்லுங்க. ஐஸ்வர்யா, வனஜா அக்கா, போய் மித்ராவை கூட்டிட்டு வாங்க. ஆ சரிங்கா, பாய் ஷாம். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஷாம். ப்ரோ இப்ப எந்த தைரியத்துல மலைமேடையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு? நானும் அதே டென்ஷன்ல தான் இருக்கேன். ஆதி வெயிட் பண்ண சொன்னால வெயிட் பண்ணி பார்ப்போம். அச்சதை எடுத்துக்கோ பார்வதி. சிஸ்டர் சொல்லுங்க சார். ஆதிக்கு போன் பண்ணி கொஞ்சம் வர சொல்றீங்களா? சார் இன்னைக்கு தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு, எப்படி சார் வருவாரு? மித்ரா நந்தினியோட தங்கச்சாச்சு, அவளோட ஆதி கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கூடாது. மித்ரா யாருன்ற உண்மையை ஆதிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணம் நடக்காம தடுக்கணும். ஷாம் என்ன ப்ரோ கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னார்ல, இப்ப மாங்கலி தடுத்து ஆசீர்வாதம் வாங்க வரைக்கும் போயிருக்காங்க. அடுத்து ப்ரோ மித்ரா கழுத்துல தாலி கட்டு வர மாட்டாரா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நானும் பயங்கர டென்ஷனாக தான் இருக்கேன். கொடுங்க. ஓம் நாராயணாய ஸ்வாஹா, நாராயணாய இதன. ஒரு நிமிஷம் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம், உங்க வீட்டில் பாம்பு வச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதான் வந்தோம். பாமா வீட்டில் பாம்பு வச்சிருக்காங்களா? நான் பாம்பு வச்ச விஷயம் எப்படி போலீஸ்க்கு தெரிஞ்சது? இது யாரோட வேலையா இருக்கும் சார்? சொன்ன கேளுங்க சார், போகாதீங்க சார். சொன்ன கேளுங்க சார். இல்ல நான் போய் ஆவணும், கல்யாணத்தை நிறுத்தி ஆவணும், என்ன விடுங்க. சொன்ன கேளுங்க சார். டாக்டர் திட்டுவாரு சார். சொன்ன கேளுங்க சார். இதை நான் நம்ப மாட்டேன்.
இதெல்லாம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த நந்தினி செஞ்ச வேலையா தான் இருக்கும். அகிலா, அப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை பாம் இருக்குறது உண்மையா இருந்தா ரொம்ப ஆபத்து. அதனால அவங்க சோதனை பண்ணட்டும் ப்ளீஸ். சார் நீங்க போய் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். ப்ரோ, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஆதி எந்தவித டென்ஷன் இல்லாம கேஷுவலா இருக்கிறப்பே தெரிய வேணாம், இதெல்லாம் ஆதியோட வேலை தானே? ப்ரோ, சீப்பெடுத்தா கல்யாணம் நிக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணா எப்படி ப்ரோ கல்யாணம் நிக்கும்? நிக்கும்டா. எப்படி ப்ரோ நிக்கும்? பாம் ஸ்குவாட்ல சர்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பாம் இல்லைன்னு சொல்லத்தான் போறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கல்யாணம் நடக்கட்டும் தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உன் சோதனை ஸ்டார்ட் ஆயிருமே ப்ரோ. என்ன ஐயோ கடவுளே, இந்த பரதேசி பாம் வச்சதுன்னு தெரியலையே. மேடம், பாம் இங்கே தான் இருக்கு மேடம். நான் பாம்பை ரிமூவ் பண்றேன், நீங்க வெளியே இருங்க மேடம். குழப்பமா இருக்கு.
உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். யூ கேன் கேரி ஆன். தேங்க் யூ. இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. நாங்க முதல்ல பாம்பை டிஸ்போஸ் பண்ற வரை. ஓகே வாங்க. ஓகே. ஐயரே வாங்க உட்காருங்க. மந்திர சொல்லுங்க. ஆதி நீ வா உட்காரு. மித்ரா வா உட்காரு. காயமா உட்காரு. வா உட்காருங்க. இந்த மாலையை போட்டு ஆதி மாலை எடுத்து போட்டுக்கோ. ஐயரே மந்திர சொல்லுங்க. ஆரம்பிங்க. ஓம் சபர் தினே நமஹ. ஓம் அமாரயே நமஹ. ஓம் அஞ்சதாசு நமஹ. ஓம் கங்காதராய நமஹ. ஓம் கலாதாக்ஷாய நமஹ. ஓம் காலதாலாய நமஹ. ஓம் கிருபாநிதயே நமஹ. ஓம் பீமாய நமஹ. ஓம் பரசுரஸ்தாய நமஹ. ஓம் மிருகபாணியே நமஹ. ஓம் ஜடாதராய நமஹ. ஓம் சபர்தினே நமஹ. ஓம் கங்காதராய நமஹ. ஐயரே ஒரு நிமிஷம். இவனுக்கு என்ன டைம் என்னன்னு பாருங்க. அருண் டைம் கேக்குற நேரம் இது. ஒரு நிமிஷம் இருங்க சித்தி. ஐயரே டைம் என்னன்னு பாருங்க. 9:56 சாமி 9:52 முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு சாமி. அருண் என்னடா பேசுற நீ. அவங்க மந்திர சொல்றதுக்கு 4 வீட்டுக்கு போறவங்க இல்லடான்னு போய் நிக்க முடியுமா? 10 நிமிஷம் முன்ன பின்ன தான் கடிகாரத்துல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? நீ கொஞ்சம் சும்மா இரு. நீங்க சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. தாலி எடுத்து கொடுங்க. ஆதி தாலி வாங்கி நீ மித்ரா கழுத்துல கட்டு சீக்கிரம். டைம் என்னாச்சு? கொஞ்சம் வாட்ச் காட்டுங்க. நீங்க முதல்ல தாலி எடுத்து ஆதி கையில கொடுங்க. ஆதி நீ தாலி வாங்கி மித்ரா கழுத்துல கட்டு. கொடுங்க ஆதி. தாலி வாங்கிக்கோ ஆதி. தாலி வாங்கு. அக்கா நீங்க சொன்னதா ஆதி தாலி கட்டுவான். சொல்லுங்க அக்கா. நீங்களும் அப்படியே நிக்கிறீங்களே. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க நீங்க சொன்னதா ஆதி தாலி கட்டுவான். ஆதி நீ தாலிய கட்ட வேண்டாம். இதெல்லாம் இப்ப மட்டும் ஆதி கல்யாணம் நின்னு போச்சுனா இதுக்கு அப்புறம் குருஜி சொன்ன மாதிரி ஒரு வருஷம் தள்ளி போய்டும்கா. அதுக்காக நல்ல முகூர்த்தம் தள்ளி போனதுக்கு அப்புறம் ஆதிய நான் தாலி கட்ட சொல்லணுமா? கல்யாணம் நடந்தா மட்டும் போதுமா? நாளைக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? நடந்த இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அந்த நந்தினிதான். அவதான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த பாம்பு வச்சிருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் என்னென்னமோ பண்ணேன். அது எல்லாமே வீணா போச்சு. இத்தனை நாள் அவளை மன்னிச்சு உயிரோட விட்டது தப்பு. இனி அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவ கதைய முடிக்கிற. ஹலோ ஆண்டி. நந்தினி